என்ன வேலைக்காரி புதுசா தெரியறாளே. எனக்கு அப்ப இருக்கா அத்தா இருக்கு தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பக்கி கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லங்க. முத முத நீங்க தான் கேக்குறீங்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். Give me one cigarette. Yes, boss. Yes, boss. Boss, you want this? One large. Okay, boss. Take this. என்ன சார் இது பொம்மையா? You're stupid. ஆமா, பிராட் பார்த்தல இது எடுத்தால 2000 ரூபாய்க்கு வாங்குன பொம்மை. போய 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குன லேடி ரோபோ தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமா, யா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. சினிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா? என்ன பொம்மு நடந்து சர்வன்ட், என்ன பாக்குற? ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளியே டாக்ஸில லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படிக்கா இல்ல அப்படிக்கா? அப்படிக்கா. வெல் தேங்க்ஸ். அண்ணாங்கிட்டி ரெட் பிரி கூட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசியே இல்ல, ஒரே ஸ்டஃபியா இருக்குது. ஹேய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற? லேபர் யூனியன் எதிரியா மெம்பரா இருக்கியா? சொல்றத செய்ய மாட்டேன். வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை. மேன் போ மேன். நோ டென்ஷன். ஒரு லார்ஜ். எஸ் பாஸ். Thank you. No mentions. Shit. Rash tray kuda inda veetla illa. Yaar inda country figure? Oh, old lady. Nee yaaru? Anda red brick oda wife thana? Oh, I am sorry. Red brick na unak puriyadilla. Adu na vacha peru. Adha. Oh, husband. Mannangatti. Madalle nee yaar pa? Enni iva yaar nu kekkren? My name is Santosh. I have come from London. Unde husband red brick adha mannangatti illa avaroda friend. I am a multi millionaire from England. By the way, where is my room?
and where are the young queens Pooja and Teja? Oh my god, stop stop stop. அறிவிருக்கா மேன் உனக்கு லண்டன் ஏர்போர்ட்ல 500 pounds கொடுத்து வாங்கின சூட்கேஸ் தரையில போட்டு கிக் பாக்ஸ் பண்ணிட்டு வர அடியில வீல் இருக்குது பாக்கல நீ? நான் பாக்கல சார். நான் பாக்கல. ஆமா இது என் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்க. கைப்பிடி இல்லீங்கல்ல? கைப்பிடி இல்லையா? இந்த நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ் இல்லாம பேசுறியே. ஆமா வாட்ஸ் யுவர் நேம்? உப்பங்க. கூப்பன் இல்ல இல்ல குப்பன் குப்பன் குப்பை குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட். அது மண்ணாங்கட்டி இது குப்பை கரெக்ட. ஃபேமிலி பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நல்ல வீட்டுல வந்து உக்காந்து சீரட் படிச்சிட்டு இருக்க, தண்ணி அடிச்சிட்டு இருக்க, இவனை பாத்து குப்பை வேலைக்காரன் அது இது சொல்லிட்டு இருக்க. இவனை யாரு நினைச்ச? இந்த வீட்டு மாப்பிள்ள. மாப்பிள்ளை சன்னில்லா? மை காட், இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிள்ளைய வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாஃப். இதுல ஹூ இஸ் பூஜா அண்ட் ஹூ இஸ் தேஜா? நான் பூஜா, ஷீ இஸ் தேஜா. யூ போன்ல ஃபாதர் சொன்னாரே அந்த விஐபி நீங்க தானே? எஸ் தி சேம் ஜென்டில்மேன். கம் ஆன் டார்லிங்ஸ், கம் see what I have brought for you all. see குரங்கு யூரின்ல செய்த ஃபாரின் சாண்ட். You want one more piece? No, thanks. you take it. இது உனக்கு பிடிக்கலனா டாக் யூரின் சென்ட் இருக்கு, அப்புறமா தரேன். சரிங்க. பை பை. This is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு. ரெண்டு பேரே எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணம் கட்டி கொடுத்தது. அதுவும் மாடர்ன் Dresses தான். எடுத்துக்கங்க. Oh, I'm sorry. உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. It's all right. அவங்க ரெண்டு பேர் ஃபிராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃபிராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்னே? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இவ எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ, இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுதே. மை காட், இன்னும் இது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ்க்கே இது ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட், வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு, அதை வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓகே, என்னோட ரூம் எங்க இருக்கு மேன்? மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுல அட்டாச் பாத்ரூம் தானே? வெஸ்டர்ன் டைப் தானே? எஸ், என்ன இந்த குந்திங்கன போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போட்டர், எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க, எடுத்து வா, முதல்ல கொண்டு வாங்க. சரி. என்ன நீ எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க? உட்காரு, எல்லாம் நடக்கும் போது தான் நடக்கும். என்ன பூஜா, எவ்வளவுதான் சோசியலா வளர்ந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாடர்ன் Dress போட்டு கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க? ஐயோ, இது எங்க அண்ணங்க. மை காட், சாரி மச்சாங். ஏமா என்ன மச்சாங்கறா? யாருமே இவர அப்பா இல்ல அண்ணன். சரி 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 சரி, கை ரெண்டையும் சுரண்டும் போதே திருதீவன் யாருன்னு. மச்சான், உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? பூஜா என்ன கேள்வி கேக்குறா பாத்தியா, எனக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ, அவர் பேர் வெள்ளையன். வெள்ளையனா? பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கான். இவனுக்கு போய் வெள்ளை என்ன பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கிறான்? ஐயோ, அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேக்காதீங்க, அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ஒரு மணி நேரம் ஆகும். ஒன்னு வரா. சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் தரேன். அன்னைக்கு உன் பிரச்சனையை சொல்லு. என்ன இது போட்டு இருக்கற? ஐயோ, என்ன இது? இத கூட கவர்ச்சியான Dress போட்டு வா, மிட் நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. The word is out. ஏய், இப்படி ரவுடி சம் பண்ற? உனக்கு டான்ஸ் தெரியல, ஊட்டு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அத வந்து தடுக்கற. நல்லா இல்ல? போட வெளியே. என்ன பார்த்தா போடாங்கற? நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு, உன்ன வச்சிக்கிறேன் நானு. என்ன சொல்ல? தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன், சர்வெண்ட் பாத்துட்டு இருக்கறியே, ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாளே, கேட்க கூடாதா நீ? என்ன போடா, இனிமே ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டேன். ஓ ஓ ஓ, டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா, தலைவலிக்குதே சார்.
யாராது சார்? யாராது? உங்க வருங்கால மாமனாரே. நான் வருங்கால ட்ரங்க்ங்கறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யார் நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரே என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா அத நான் சொல்லணையா? உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா? அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப பண்ணாத போ. சார் நான் தான் பாருன்னுட்டேனே முன்னாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு. எருமை மேய்ச்சிட்டேன் சார். எருமை மேய்ச்சல ஏன் நான் ஒய்ஃப் பார்க்கறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. சார் சாணி பொருட்கள் சந்தனவாசம் தெரியுமா? வாங்க சார் வீட்டுக்கு போலாம். நான் வர மாட்டேன். போயா. வர மாட்டீங்களா? வர மாட்டேன். வர மாட்டீங்களா? மாட்டேன்னா மாட்டேன். ஓகே. என்ன என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேலே காட்டினது இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வர்றேன். வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கிற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடாடா, மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்டல் டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போகலாம். டிப்பாட்டு டிப்பாட்டு அது நிப்பாட்டியா? காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பை பெரியோர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராலோசனை மார்பகத்தால் கேட்டுக் கொள்கிறேன். உங்க வீட்ல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்துருங்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏன் எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசலாம. ஏன்டா பேசலாம்ல? இந்த அந்த மைக்க பிடிச்சுக்க, என்ன பண்ற? என்ன சார் என்ன பேசணும்? உன்னுடைய பிரச்சனை என்ன? பூஜா என்கிட்ட சொல்லிட்டா கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கனால ஒருத்தி கூட நாட்டுல இதை கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. தெரியுமா உனக்கு, இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான். அதை போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னும் ஒன் வீக் டைம்ல உன் ஆப்பிள் கலரை நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வரவழைச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. மோந்து பாரு. என்ன நசிக்கு பார்த்தா நைசா இருக்கு, மோந்து பார்த்தா நாருது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில இருந்து? அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்ற. எதுல தயார் பண்றதுன்னு சொல்ல, அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயின்னு சொல்லி கேவலம் பேசாத பாய். குடு, ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட் எல்லாம் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறது சொல்லு. நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதியா? துணி எல்லாம் அவுத்துட்டு? துணி எல்லாம் அவுத்துட்டா? அப்படின்னா நேக் அவுட் ஆவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் மூணு பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி ஒன் வீக்ஸ் கண்டினியூஸா பண்ணேன்னு வச்சுக்கேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. தெரியாது. இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா, ஸ்டாப் இட். ஒண்ணு கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற டேய்? ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சிட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயே. ஓ, மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு.
பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Excuse me, Miss Weld, 2000, isn't it? I don't know, but I like your judgment. Hey, what a new color! Rambam Vidyasama irukku. Something different. Unga oru kachi kodinga madhiri. I like this color combination. Hey, what a fantastic reaction! பெக்குலியரா இருக்கு. தொட்டாச்சு நீங்க செடி மாதிரி வித்தியாசமா. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? ஓ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? கோ கோ. வாங்க 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 வாங்க. Hey, 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 rascal! மடையா, bloody fool! என்னடா மயக்கறீங்க? உலகளைய வர்றாங்க, பண்ணியா மயக்கறீங்க? உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போணும்டா. நோ நோ, அப்படி எல்லாம் அவங்களை திட்ட கூடாது. தப்பு. அது அவங்க தொழில். அப்படியா மேடம்? சாரி மேடம். நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. Hey, who's this boy? My assistant. Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க. வாங்க. எருமமோட சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற? மூத்த மாப்பிள்ளையாக போறாரு, பேர் வந்து சந்தோஷ். வெளிநாடு தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அழுறது, ஒட்டை அமைக்கிறது, இருக்கிற சேக்கர்களை மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம்? பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கெடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன். உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம்ல? இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிவா, பேசலாம். மாட்டேன்.
அவன் கண்ணு முன்னாடியே ட்ரிபிள் ஃபைவ் குடிக்கிறான், டின் பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான், எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இதெல்லாம் வெறும் பந்தா, இன்னைக்கு சும்மா கடை வாங்கி குடிப்பா, உங்கள மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் ஃபைவ் வாங்கி குடிக்கணும். சத்தியமா என் லெவலில் வர முடியாது. அப்படியே அவன் மேலே போற போறீங்க? இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது, சும்மா அப்செட் ஆகுது, வயிற்று கலக்குது. நான் பாத்ரூம் போகணும். எந்த மேட்டர் இருந்தாலும் எனக்கு அங்கே இமெயில் அனுப்பு. வரட்டுமா? பாய். பாத்ரூமுக்கு இமெயிலா? எனக்கு வீட்டுல கஞ்சி இருக்கு, அதை சாப்பிடு. கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சு. அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியார். நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா, முடிவு பண்ணிக்க. கோயமுத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அங்க பாரு, அங்க பாரு, பாரு. ஏ ஜனிப்பா, மை ஃபாதர் மண்ணாங்கட்டி. ஹாய். அழுகுடி அழுகுடி. எனக்கு பேசி அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல, பைப்பு திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃபிரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் தி மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? மூணு ஃபேஸும் போயிருச்சு. மூணு ஃபேஸும் போயிச்சு. எந்த ஃபேஸ வச்சியான்றே நீ சொல்ற? வெக்கமா இல்ல, உனக்கு ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்போ நான் எப்படி குளிப்பேன்? மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. எது ஸ்விமிங் பூல்? அதுவா?
சாக்கடை கொண்டாந்து ரூபி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன், ரெண்டு தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஐயோ, அதை நான் பார்க்க மாட்டேனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்பிள்ள, அப்பளோ வாட்டர் போன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுங்கறானே. 4 ஹவர்ஸ் அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர்ல குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்பளோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. ஏ நாமாமா, வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே. ஹாய் கவர்மெண்ட் சர்வெண்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியன் சந்தோஷோட ஒரே வைஃப். கோன் பனேகா குரல் பத்தி திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? நானே குடத்தை போய் தண்ணி குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ, என்ன கால உடச்சிட்டீல? பிரெஞ்ச் ஆயில் எங்க போடா? கெட் பேக், கோ இன்சைட், கோ. அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி, பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் சர்வன் கவர்மெண்ட் சர்வன்ட்னு உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா? நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கடை முடியா? சும்மா இல்ல, அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு கடை தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவாங்களோ? சாச்சா, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குது. நான்சென்ஸ். தள்ளே 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 தள்ளே. போய் வந்து இல்ல, போய் யோ போய். இப்ப பண்ணி கேளல, கண்டிக்கறல. பணம் வேணா வாங்கிடலாம். யோ, பணம் குடுக்கறவனா இங்க வச்சிருக்காங்க. போ போவியா? யோ, முக்கார ரசர போட்டுக்கிட்டு மூணு குடத்தை எடுத்துட்டு ஆடிட்டு வந்துட்டா. ஏய், என்ன போய் லைன்ல சொல்றியா? நான் யார் தெரியுமா? பாரு. ஆமா, பாரு. நாங்க பார்க்காத பாரினா. போயா. அட போவியா? வெள்ள பயம். கொடுத்து போ. போவியா? கொஞ்சம் இல்ல பாரு. சிஸ்டர், கொஞ்சம் தள்ளிங்க. யோ, நாங்க எல்லாம் லைன்ல இருக்கோம். நீ பெரிய இவன் மாதிரி நல்லா இருக்கியா? பாய் அந்த பக்கம். ஐயா, ஹே. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா. ப்ரோ, தூங்கிட்டு இருக்கோம். நகரியா? சும்மா இல்லையா? ஒத்துக்கு போ, 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 போ. இரு, இருப்பா. அடே, இருப்பா. ப்ரோ, தண்ணி காலியாச்சே, போங்கயா. இது தண்ணி இல்லையா? ஏமா, போனா, ரைட், ரைட். அட, போனா, வண்டியடு, ரைட். மாப்பிளைய லூஸ் தரமா கத்துவானுங்களே. மிஸ்டர், 1500 கேட்டா கூட கொடுத்துறேன். மாப்பிளையும் பாத்ரூம் இருக்கானுங்க. ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலே வர முடியும். அந்த ஆள் அங்கேயே இருக்க சொல்லு. அம்மா, அட போவியா? எவ்வளவு வேணா தரமா? பணத்தை மர கட்டுறியா? மூஞ்சே பாரு, மூஞ்சே நல்லா. அத்தை, லட்சுமி, மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்களே. நீங்க சும்மா இருங்க. யார பார்த்து பரிதாப பண்ணனும் உங்களுக்கு தெரியல? இன்னைக்கு தானே முத முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு. இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. வாங்க. தண்ணி தண்ணி இல்லாம பாத்ரூம் குள்ள உட்கார்ந்துருந்தீங்க, அப்புறம் இப்படி வெளியில அப்படியே வா. ஐயா, இந்த மேட்டர் எல்லாம் உன்ட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கொடுத்து அரைஞ்சிட்டு இருக்க, எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்பரேஷன் தண்ணி தீந்துருச்சு. பின்னாடி ஒரு அடிப்பைப் இருக்கு, அதுல வாசல் போயிருச்சு. ஒரு வாசல் வாங்கி மாட்டி அடி அடி நடிச்சு கொண்டு வந்துடுறேன். அடி பம்பு, வாட்டர், கிரீஸ், முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட், சர்வெண்ட், ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும். துரத்தி துரத்தி கடிக்கு மாப்ள. அவர் தொப்புள சுத்தி பாரு. ஐயோ, மூளையே இல்லாம மேல் மாடியை வேக்கண்டா வச்சிருக்காங்க அவங்க அப்ப. வீட்டுல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றத பார்க் இல்ல மேன், அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் நான் ஸ்டே பண்ண போறேன். நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள. மாப்ள, என்ன பைப்புக்கு பக்கத்துல போன தண்ணி தீந்துச்சுட்டா? சரி,
மூஞ்சில உருப்படியா இருந்ததே கண்ணு ஒண்ணுதான், அது என்னாச்சு? குத்திட்டார். குத்திட்டாரா? மாப்பிள்ளையாச்சே. சொல்லு அப்பா, நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க, அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய் இந்தா அம்மா சாப்பாடு போடுற, எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று, இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாது. அன்பே நீ எங்க இருக்க? என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா, ஜெனிபரே தான். பாரின்காரி மாதிரி நம்மட்ட வந்தா கெட்டு போய் வேறையாவுல இருக்க. ஐயோ என் செல்ல, என் தங்க, என் ராஜாதி, உங்க குடிக்கிறிய அடி தங்கம். இரண்டு மன்னம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே, ஏன் மறைக்கிற? நீ ஃபார்ம் தானே கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மருமனா போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல, குடிக்கல கவனம் பண்ணிக்கமாட்டா? எனக்கு வேணாம். மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா? யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. தேங்க அப்பா, அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு, லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்கு, ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்னத்த ஏத்துறாங்க, என்னத்த இறக்குறாங்க? அதான் பண்ணிய பண்ணி இறக்குறாங்க. அப்பா நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா, குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடமோட்டு இடமோட்டு விக்கிறாங்க. ஐயோ, ஆனா அன்னைக்கு அவ கவுண்ட் போட்டு வந்தாலும் பேசும் போதே புளோர நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன். அப்பவே கழி கிளம்ப பிடிக்க வேண்டியதான. நீங்க போட கூட சுத்தின கூறு கிட்ட போய் நீ, உனக்கு தெரியாத நாயப்பரா கண்டுபிடிக்க முடியும்? சரி சரி விடுற. ஆமா உங்களுக்கு உள்ள ஒண்ணு கசமசால ஆகல. அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன், வாட ரொம்ப ஓவரா இருந்தோன்னு வந்துட்டேன். ஒன்னும் சரி விடுற, மறந்துலையா? மறந்துல சரி, இனிமேல் நான் குடிக்கலப்பா. ஏன் ஏடா மறக்கிறேன்? அடா நான் உனக்கு விளக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாடு தானே மருமனா போற? ஆமா. அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வருவீல? ஆமா. அப்ப குடி தில்லு உனக்கு கேவலம் பண்ணிக்க மாட்டானா? எப்படி புள்ள வளர்ந்துற போற? எண்ணெயில கேவலம் பண்ணிப்பா. அடா அடா சொன்னப்பா. அடி அப்படி நாத்தம் முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா, அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழவை. குடும்பத்தில் அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பாரு. அப்பா அங்க பாரு, அவ்வளவு அழகு. என்னடா தடியோட வரானுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணியா? ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணலப்பா, அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா? அதான் நான் பண்ண தப்பு, என்னை ஆளுடைய தடிய விட்டு போற. நயோ மாப்பிள்ள ஓடுறாமைனா பாத்துக்கிட்டு இருக்கிய போய் புரிய. இரு வந்து கவனிச்சுக்கிறான். என்ன என்ன பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா? கல்யாணம் பண்ணி வைக்க தான் வந்திருக்கோம். உன் பொண்ணு தான் சொல்லி ஏமாத்திருக்கா, ரெண்டுக்கு டேலி ஆயிருச்சு. 10,000-15,000 தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா. பெரிய பெரிய ஆளுகள் அடிக்கிறீங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பான் போட்டு அவளும் அடிக்கிறீங்க. இப்ப பெரிய ஆள் அடிக்கணுமா இல்ல பெரிய ஆள் அடிக்கணுமா சொல்லியா? சொல்லியா மாப்பிள்ள வந்தாச்சு, பாப்பாவை கூப்பிடுங்கடா, கூப்பிடுங்கடா சீக்கிரம், மாப்பிள்ள வந்தாச்சு.
ஏன்டா பத்து நாளா என் பொண்ண வந்து பாக்கல, அவள உனக்கு பிடிக்கலையா? சும்மா பிடிக்கிறங்கிற கண்டியெல்லாம் இல்ல, என்ன ஏன் அப்படி ஏமாத்தனா? எதுக்காக எல்லாம் காசுக்காக தானே? ஏய், உன் பணத்தை கொண்டு போய் உடம்புல போடுறா. என் பையன் வந்து சொன்னான், உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா, அதனால தான்டா என் பொண்ண ஃபாரின் காரியா நடிக்க வச்சேன், உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. டா சும்மா இந்த ஆள் கிட்ட இன்னா நைனா பேச்ச, புரிய மாலியா? மாலி வாங்க மச்சான், போடு. புரிய சொக்காயா, புரிய நைனா, புரிய தாலியா? தாலி வாங்க, புரிய கட்டியா என் கைதுல? தாலியில சிக்கிருக்கிற பாத்து தாலி கட்டிட்டு போட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை விட வர சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி சகப்பாத்தா வேற பொண்ணு உன்னால பாத்து கட்டி வைக்க முடியுமா? கேடு சரியா வராதுடா, கோபத்துல பண்ணி மேய்க்கு விட்டுருவாளு. டேய் பஸ்னிட்ட எல்லாம் பழைய பேரு விடு. டேய் யா உயிரே போனா உன தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துறங்கடா. ஏதா இருந்தாலும் தாலிய கட்டலன பண்ணி தொலைங்கடா, இல்லனா கல்யாணம் நின்னு போவோம். இல்ல யோ துட்டு வாங்கல, அடியா மாரத்த அடியா. அடி அடி. ஹேய் 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 நீங்களோ இல்லையோ ஏன் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும். ஓகே மாமு, தயாரா இருங்க, வாங்கடா போலாம், வாங்கடா வாங்கடா. இன்னது சென்ட் சுமல் மாறுதே, இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல, ஏசி ரூமுக்குள்ள பன்னிக்குட்டி ஓடுதியா? இங்க பாருங்க மாப்ள, சென்டர் ஹால்ல ஒரு பன்னி பண்ணையே நடக்குது. இதெல்லாம் யாரு யாரு இது? அன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாடை அடிச்சுதியா? இல்ல, ஆனா நீ பக்கத்துல இருந்ததுனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா? நுடுமாவல அதுதான் போயிருச்சுல, அதுக்கு போலாம் யா. ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா? பேட் ஸ்மெல் போகுதா? முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு, கைய ஓடியா. பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட்ரு. யார பார்த்து வேசக்காரங்க? என்ன இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின் காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேசக்காரங்கறியா? இப்பதாண்டி தெரியுது உன் சுய ஒருவன்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கிளறிட்டு? நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு. நாரி என்ன பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ் காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்குமா தட்டி வாங்கினது, பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன்,
என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே எங்கிட்ட 10 பண்ணி இருக்கு, இல்ல நம்ம கிட்ட 10 பண்ணிங்க இருக்கு, எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க, மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா, ஒரு பண்ணி மேய்க்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணிட்டே இருக்க, பண்ணி முடிய திரு நல்லாண்டி அந்த புத்தி உனக்கு வருது. இத பாருங்க, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டுக்கோ. ஆயிரம் தடவை சொல்லுவண்டி, மாநாடு போட்டு சொல்லுவேன், பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே. கம்பக்கீரை போட இங்க பாரு, என்ன தங்கச்சி அப்புறம் பேசுங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி, நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறது அவள கேவலமா? ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்ள எந்த தொழிலா இருந்தானே? இந்த பாரு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அப்படி உனக்கு கருப்பு பணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி வேலை. ஒரு வெள்ளை பணியுடைய கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு? 70 ரூபாய். ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14,000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14,000னா ஒரு பண்ணி பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதத்தானே இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்கண்ணா. இப்ப ஏற்பட்ட பொண்டாடி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்சு கேட்டு வாழ்க்கையில உருப்பட வழி பாரு. மாப்பிள அவளுக்காக கிடையாது, உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி மேய்க்கிறேன். என்னங்க இப்பதான் நீங்க என் புருஷன்? சரி சரி சரி, இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க, இதெல்லாம் ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம், என்ன மாதிரி? இருக்க கூடாது இந்த தொழில் பண்ணா, நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போம். என்ன பண்ணுவா? போட்டு தூக்கி கணக்கு குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டு உங்களுக்கு ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க தெருவுல, அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு வெள்ள பண்ணி கவர்னரு. லாரிக்குள்ள டிரஸ் போடாம நிக்குது, நீ வெளியே டிரஸ் போட்டுட்டு நிக்கிற. ஏய் ஓ மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படி தாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா? உன்னையே பேசுறா மட்டும் கண்டுக்கணுமா? அதெல்லாம் உனக்கு பரவடா, அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது. ஒன்னு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. நான் இப்ப நான் எந்த வழியா நான் வெளியே போறது? வேணும்னா நானே என் புருஷன பிரிட்ஜ் கட்டி கொடுக்கறேன். அதுல பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன். சரியான ஆம்பளை இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தாண்டா அவன் சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இருக்க வரைக்கும் என்ன விட்டு போறீங்க? நைனா ரோடு சீன் பாத்துக்கானே அன்னைக்கு. இதா ரோடு சீன், இவங்கள நம்புனேன், நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா? நீ நான் பாத்துக்கறேன், நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே 1 கிலோ 4 கூட இன்னாத்துக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைன்ட் என்னப்பா இருக்கு
She's not my wife. Ah. My wife is there. Ayyo, maa purusha angadi. My husband is there. Ada paavinga. Asingama illa, vekkama illa. Maa purusha innorthukku vittu kuduthiya. Maa pondatte nee kai maatittiya. Adiya. What the hell she's talking? Come on, let's go. Dai, varila pogura. Dai, enna ra purusha pondatte maatittu kootta adikringa? Odugura. Enna nadakkudhe theriyala da. Ayyo. Foreign drinks la waste a podeda paavinga. Baagi bottle la adikka vechirukringa. Nikkala odu. ஐயோ பண்ணி பார்த்தீங்க வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே. இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா? இதுக்கெல்லாம் டேபிள் சேர் வர ஆக்கி திம்ச பண்ணிடுற பாரு. ஏய் தல தல ஏய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திம்ச ஓடிலே அட பாவிங்களா ஓடாதீங்கடா. இங்க வந்து சுத்துறா சும்மா கேக்குறா போறீங்க. டோன்ட் கோ, ஸ்டே கூல். இந்த பார், இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது. அத மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை உசுரோட வச்சு கொளுத்து போய் ராஸ்கல். ஆடி போ. அட பாவிங்களா, புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா. அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க? என் கிளப்ப புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களா? நாளைக்கு வர்றேன்டா, இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா. மண்ணங்கட்டி வெளியே வாடா, நீ வரமாட்டடா, நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ண அதை ஆள் வச்சு அடிக்கிறேன். எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா, நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாம் ஒரு மூஞ்சா. ஏய், இந்த மல்லா கூட நாய் மாதிரி கவனிக்கிற. ஆகாட்டியா, ஆகாட்டி, ஆகாட்டி. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டே போல இருக்கு. சே, நல்ல வேளை சுட்டிருந்தீங்கன்னா அம்பானு கூப்பிட வாய் அகூரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா, கமெண்ட் அடிக்கிறேன். எந்திரியா என்ன பண்ண போற? என்னமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிறேன், மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மாட்டி வைக்க சொல்றேன். ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்னமா? எல்லாம் ஸ்லம் பீப்பிள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்ட கழட்டிடுவானுங்க, நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியால் வச்சு அடிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி, நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிட இறங்க. ஏழைக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார்,
ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பையல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. கெட் பேக், ஒரு பத்தா டெல்லின்னு போ. என்ன இது புலிவேஷ் சண்டை ஆரம்பிங்க? இப்பதானே வீடு கட்டிட்டு இருக்கேன், வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏய் நம்ம கட்டிங்க கட்டிங்க பாரியா, ஏன் கட்டிங்க பாரு, கட்டிங்க கட்டி கட்டிங்க. ஐயோ இந்த காஞ்சா மாமாவியா உடைச்ச டிரைவர் எஸ்கேப் பண்ணா உனக்கு டிரைவர் அது அடிக்கிறாங்களே. சாப் கர்ச்சீஃப், யூ கேரி ஆன் டெலிவர்.